இந்த மாதிரி கொள்ள கூட்டங்களையும் பணக்காரங்களை நம்பியும் பணம் இருக்கிறவங்களை நம்பி நாங்க போகல விதியை நம்பி எப்படி அரசியல் பண்ண முடியும் ஒன்னே ஒண்ணு நினைச்சிருங்க அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலே புரட்சி தலைவர் எழுதுற விதியை மாத்துறதுக்கு எவனுக்கு தகுதி கிடையாது தராதரமும் கிடையாது அது எழுதி வச்சிருங்க ஒவ்வொரு தொண்டனுக்கு நாளைக்கு இந்த ஓட்ட மாறும் மத ஒரு கோடி அறுபது லட்சம் சொல்றாரா மதுரையில ஒரு பிப்டி பர்சன்ட் போடுங்க எண்பது லட்சம் வரை வந்துருவாங்களா சொல்லுங்க யாரை ஏமாத்துறீங்க

அந்தத்துக்கு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் அந்த இடத்துல இளங்கோ கொண்டு வந்து போடுறாங்க சேலம் மாவட்ட செயலாளர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஒரு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராக இருந்தாரு தான் பதவியை விட்டு கொடுக்காம இருந்தாரு அதுக்குப்றம் இளங்கோ பட்டாரு அந்த இளங்கோ பொதுக்குழுவில் வந்து நிற்கிறாரு அப்போ அது போலி பொதுக்குழு உண்டா இல்லையா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி உள்ள பொதுக்குழு அதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் போலி பொதுக்குழு போர்டி பொதுக்குழு எங்களுக்கு அதில் உள்ள நீதியும் கிடைக்கும் எங்க போனாலும் கடைசி கதவையே தட்டி எங்க விதிய சொல்லி உண்மையான நீதி அரசர் மூலம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் கிடைக்கும் ஒரு கீரலும் இல்ல எந்த வெற்றிடமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல நீங்க என்ன சொல்ல வரீங்க யாருக்கு அன்னைக்கு இங்க வந்து போல இணை போல ரெட்ட தலைமையில போச்சு இப்போ அங்க பத்து தலை ராவணம் போல பத்து தலைமையில இருக்கு அதுல கீரல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்க பத்து தலைமைங்க ஓடிட்டு இருக்கும்போது போது அதுல கீரல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நீங்க இங்க சொல்லல நாங்களே அவரை வேட்டாடு ஒதுக்கிட்டோமே ஓபிஎஸ் ஒரு போட்டி பொதுக்குழுவை நடத்தி இல்ல இப்ப நீங்க மாநாடு நடத்துறீங்களா போட்டியா கோவை மண்டலத்துல அந்த மாதிரி நீங்க உறுப்பினர் அட்டையை நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு கோடியா அறுபது கோடியா நீங்களும் சேருங்க மதுரையில திருச்சியில என்னமா சொன்னாங்க தொண்டர்கள் கூடி முடிவெடுத்து தொண்டர்கள் கூடி புரட்சி தலைவரோட விதியின் பிரகாரம் தொண்டர்கள் கூடி முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி ஏக்கல அங்க தொண்டர்கள் கூடி முடிவெடுத்திருக்காதா அத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்து முடிவெடுத்திருக்கான் வெறும் ரெண்டாயிரம் பேர் வச்சு நாங்கள் முடிவெடுக்கல ரெண்டு லட்சம் தொண்டர்களை வச்சு நாங்கள் முடிவெடுத்திருக்குறோம் இனி அடுத்த கூட்டம் நடக்கும் அங்கே நாலு அஞ்சு லட்சம் பேர் நாங்கள் திருடுவோம் இவங்கள வேறு நான் ஐம்பது லட்சம் கொண்டு வரேன் அறுபது லட்சம் கொண்டு வரோம்னா நாங்கள் சொல்லலை நாங்கள் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் தான் நாங்கள் வந்து கூட்டிட்டு நாங்கள் காட்டுறோம் தென் மாவட்டங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு இதை தொடர்ந்து நீங்க முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்க ஆனா இப்ப தென் மாவட்டங்கள்ல அவங்க மாநாடு நடத்துறதே வந்து சொல்றாரு

அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஏத்து யார் வந்தாலும் நாங்க ஏத்துக்கிட தயார் எடப்பாடி பழனிசாமி தள்ளி அங்க இருக்க தொண்டர்கள் வந்தாலும் நாங்க ஏத்துக்கிட தயார் பிஜேபி தலைமை